விதவிதமான எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்ணதுனால பிரியாவுக்கு எல்லா முடியும் கொட்டி போச்சு. ஜானகி பிரியாவை மொட்டைத்தலைன்னு சொல்லி கேலி செஞ்சுக்கிட்டே இருந்தா. பிரியா ஒரு நாளைக்கு ஜானகியையும் மொட்டையாக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நாளும் போச்சு. அன்னிலேந்து பிரியா வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா. எல்லாரும் கேலி செய்வாங்கன்னு ரொம்ப வருத்தமாவே இருந்தா. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வருண் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். அதை பார்த்த உடனே பிரியா டென்ஷன் ஆயிட்டா. என்னங்க, யார் இந்த பொண்ணு? நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னை மாதிரி ஒரு மொட்டைத்தலை பொண்ணோட என்னால வாழ முடியாது. இந்த மொட்டைத்தலையோட உன்னை வெளியில எங்கேயும் என்னால கூட்டிட்டு போக கூட முடியல. என்னங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மகனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவ கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினா. பிரியா கீழே விழுந்த உடனே பெருசா சத்தம் போட்டா. பக்கத்துல இருந்த வருண் எழுந்து, என்னாச்சு பிரியா, எதுக்கு கத்தின அப்படின்னு வருண் பிரியா கிட்ட சொன்னான். எனக்கு ஒரு கெட்ட கனவுங்க. எனக்கு மொட்டைத்தலை ஆனதுனால நீங்க வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிற மாதிரி கனவு கண்டேன். அது மாதிரி எப்பவும் நடக்காது. நான் உன்ன ரொம்ப நேசிக்கிறேன். அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. இந்த மாதிரி லூசுத்தனமெல்லாம் யோசிக்காத, சரியா? அப்படின்னு வருண் பிரியாவுக்கு தைரியம் சொன்னான். அடுத்த நாள் காலையில வருண் வீட்டுல இல்லாத போது வேணும்ட்டு ஜானகி அவகிட்ட, ஏய் மொட்டைத்தலை இங்க வா. அத்தை, நீங்க நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போறீங்க. இந்த மாதிரி கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீ மொட்டைத்தலையா இருக்க போய் தானே அப்படி கூப்பிடுறேன், அதனால என்ன தப்பு? அதான், உனக்கு நாலு முடி கூட இல்லையே, அப்புறம் என்ன அப்படின்னு பிரியாவை கேலி பண்ணா. அதை கேட்டு பிரியாவும் மௌனமாவே இருந்தா. சரி, அதெல்லாம் விடு, அதை பத்தி நம்மளுக்கு என்ன பேச்சு. வந்து என் காலை கொஞ்சம் புடி, வலி தாங்கல எனக்கு அப்படின்னு கேட்டா. பிரியாக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்ன, உங்க காலை மசாஜ் பண்ணணுமா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படியும் இல்ல. வந்து பண்ண போறியா இல்லையா? நான் பண்ண மாட்டேன், என்ன வேணா பண்ணுங்க. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் உனக்கு எவ்வளவு பெரிய முடின்னு. இப்ப நீ எப்படி இருக்கேன்னு ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு ஜானகி சொன்னா. அதை கேட்டு பயந்து போன பிரியா, ஐயோ எல்லாருக்கும் நான் மொட்டைத்தலைன்னு தெரிஞ்சிடுமேன்னு பேசாம ஜானகி காலையே அமுக்கி விட்டுறலாம்னு நினைச்சா. இனிமே ஒரு பிரயோஜனமும் இல்ல, இவ தலைய எப்படியும் மொட்டையாக்கணும், அப்பதான் இதுக்கு நல்ல புத்தி வரும் அப்படின்னு பிரியா அவ மனசுல நினைச்சுக்கிட்டா. அன்னைக்கு அருண் வெளியில போயிட்டு வரும்போது பிரியாக்கு ஒரு விக்கு வாங்கிட்டு வந்தான். பிரியா, இந்த விக்க வச்சுக்கோ, எங்கேயாவது வெளியில போகணும்னா இந்த விக்க வச்சுக்கிட்டு போ அப்படின்னு வருண் பிரியா கிட்ட விக்க கொடுத்தான். அவ அந்த விக்க தலையில வச்ச உடனே திருப்பி எடுத்துட்டா. ஐயோ, நான் இந்த விக்க வச்சுக்க மாட்டேங்க, இதை வச்சுக்கிட்டா ஒரு எரிச்சலா இருக்கு எனக்கு. அதை எப்பவும் வச்சுக்க வேணாம், வீட்டுக்கு யாராவது வரும்போது மட்டும் வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் அப்படின்னு வருண் பிரியா கிட்ட சொன்னான். பிரியாவும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்தா. மறுநாளைக்கு அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட ரெண்டு விருந்தாளிங்க வந்தாங்க. பிரியாவும் விக்க வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா. அத பார்த்த ஜானகி வேணும்னே பிரியாக்கு பின்னால இருக்கிற டேபிள் ஃபேனை ஆன் செஞ்ச உடனே அது பயங்கரமா ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிச்சது. அது ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிச்ச உடனே பிரியா தலையில இருக்கிற விக் அப்படியே பறந்து கீழே விழுந்துச்சு. அதை பார்த்த விருந்தாளிங்க ரெண்டு பேரும் பிரியாவோட மொட்டைத்தலைய பார்த்து பயந்தடிச்சு ஓடினாங்க. அன்னைக்கு நடந்த விஷயத்துல பிரியாவுக்கு ஒரே அவமானமா போச்சு. ரொம்ப வருத்தமாவே உட்கார்ந்துட்டு இருந்தா. வருண் வீட்டுக்கு வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னா பிரியா. சரி பிரியா, நாளைக்கு வேணா ஒரு தடவை டாக்டர் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பிரியா விக் வச்சுக்கிட்டு தலைய நல்லா இழுத்து போத்திக்கிட்டு டாக்டர் கிட்ட போனா. சொல்லுமா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே பிரியா அவ விக்க கட்டி அந்த மொட்டைத்தலைய காமிச்சா. அத பார்த்த டாக்டர் அவகிட்ட, நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணீங்க, எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் டாக்டர் அப்படின்னு பிரியா வாங்கின எல்லா ஆயில்ஸோட பாட்டிலையும் எடுத்து கொடுத்தான். டாக்டர் எல்லா எண்ணெயும் செக் பண்ணாரு. அதுலேருந்து ஒரு ஆயில் பாட்டில மட்டும் வெளியில எடுத்து, இதோ பாருங்க, இந்த எண்ணெயால தான் உங்க முடியெல்லாம் கொட்டி போச்சு, திரும்பி எப்போ வளரும்னு சொல்ல முடியாதுமா, இந்த விஷயத்துல எந்த டாக்டரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டுட்டு கணவனும் மனைவியும் வீட்டுக்கு வந்தாங்க. வருண் வீட்டுல இல்லாத போது வேணும்ட்டு ஜானகி அவகிட்ட, ஏய் மொட்டைத்தலை, டாக்டர் என்ன சொன்னாரு
அப்படின்னு கேட்டா. பிரியா கோவமா ஒன்னும் பேசாம அவளோட ரூமுக்கு போனா. டாக்டர் கொடுத்த ஆயில் எடுத்து இதோட ஆயிலோட சேர்க்கணும், நல்லா தேய்ச்சிக்கிட்டோன்னு மொட்டையாகும் பாரு, அப்பதான் இதுக்கு புத்தி வரும், அப்பதான் மனுஷங்களை பத்தியும் தெரியும், நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு பிரியா நினைச்சுக்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி ஜானகி ரூமுக்கு போய் அவங்களோட தேங்காய் எண்ணெய் பாட்டில் இருந்து எல்லா எண்ணெயும் கொட்டிட்டு டாக்டர் சொன்ன அந்த எண்ணெய் பாட்டில கொட்டி வச்சா. அந்த விஷயம் தெரியாம ஜானகி எண்ணெய தலைக்கு தடவி படுக்க போயிட்டா. காலையில எழுந்து பெட்ல உட்காந்தா, என்ன இன்னைக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சா. அவளுக்கு ஏதோ வித்தியாசமா தெரிஞ்ச உடனே கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தா. அவளுக்கு கூட தலைமுடியெல்லாம் கொட்டி மொட்டையாயி போனதை பார்த்து ஷாக் ஆயிட்டா. உடனே அழவும் ஆரம்பிச்சா. இதெல்லாம் கண்டிப்பா அந்த பிரியாவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு அழுதுகிட்டே வெளியில போனா. அப்போ அங்க உட்காந்துட்டு இருந்த பிரியா ஜானகிய பார்த்தோன்ன பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே இருந்தா பிரியா. ஐயோ என்ன ஆச்சாத்த, இங்க வாங்க ஒரு வாட்டி பாக்குறேன், வாங்க வாங்க அப்படின்னு வருணை கூப்பிட்டா பிரியா. வருண் வேகமா அங்க வந்து தன்னோட அம்மா மொட்டத்தலையா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டான். ஐயோ என்னாச்சு இந்த வீட்டுல, முதல்ல வீட்டுல இருக்கிற எண்ணெய் எல்லாம் எடுத்து வெளியில தூக்கி போடுங்க அப்படின்னு சத்தம் போட்டான் வருண். அவன் வெளியில போன உடனே பிரியா மொட்டை மொட்டைன்னு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடினான். அதே மாதிரி ஜானகி பிரியாவை பார்த்து மொட்டை மொட்டைன்னு சொல்லி அவளும் கேலி செஞ்சா. இப்படி மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்பவும் கொஞ்சம் கூட முடி முளைக்கல ரெண்டு பேருக்கும். அவங்களோட மொட்டை தலைய பார்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட காலையில ஆயிடுச்சு. ஆனா பிரியா மட்டும் இன்னும் படுத்து தூங்கிட்டே இருந்தா. ஹால்ல உட்காந்து காந்தம்மா பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏய் பிரியா, காலையில விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டா இருக்க, போய் ஒரு காஃபிய போட்டு கொண்டு வா, எந்நேரமும் தூக்கம் அப்படின்னு காந்தம்மா சத்தமா கூப்பிட்டாங்க. ஆனா பிரியா அதெல்லாம் காதலியே வாங்காம சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தா. இதுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல அப்படின்னு காந்தம்மா டோர் கிட்ட நின்னு போய் பார்த்தாங்க. பிரியா நல்லா ஹாயா படுத்து தூங்கிட்டு இருந்தா. இவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல, இவள மாதிரி ஆளை வாழவே விடக்கூடாது, இதுதான் நல்ல சமயம், யாரானும் பாக்குறதுக்கு முன்னாடி இவளை கொன்னுடணும் அப்படின்னு பிரியா கிட்ட போனாங்க காந்தம்மா. அங்க பக்கத்துல இருந்த தலகணிய எடுத்து பிரியாவோட முகத்துல வச்சு அழுத்தினாங்க. அப்போ பிரியா மூச்சு விட முடியாம திணறி காந்தம்மாவ வேகமா தள்ளிவிட்டா. அப்படியே தூக்கமும் கெட்டு நல்லாவே முழிச்சுக்கிட்டா பிரியா. ஐயோ கடவுளே, இது என்ன கெட்ட கனவு, நான் நெஜோன்னு நினைச்சிட்டேன், உயிரே போயிடுச்சு, என் தலை எழுத்து, இந்த மாதிரி ஒரு மாமியார் எனக்கு, நிம்மதியா தூங்க விடுதா பத்தியா இது அப்படின்னு கிளாக்க பார்த்தா பிரியா. அப்போ மணி 6 ஆயிடுச்சு. ஐயோ விடிஞ்சிருச்சு, ஒழுங்கா எழுந்து ஏதான வேலை செய்யற மாதிரி நடிச்சாதான் உண்டு, இல்லனா இந்த காந்தம்மா என் உயிர் எடுத்துரும், ஏதான செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வீடை சுத்தம் பண்ணிட்டு கிச்சனுக்கு போனான். அதுக்குள்ள காந்தம்மா எழுந்து ஹால்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏய் பிரியா, காஃபி குடிப்பியா மாட்டியா? இதோ உடனே எடுத்துட்டு வரேன் அத்த. உடனே பிரியா காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தா. கொஞ்சம் குடிச்ச உடனே காந்தம்மா அவகிட்ட, அட தூ, இது என்ன காஃபி, கொஞ்சம் கூட சர்க்கரையே இல்ல, போய் சர்க்கரையை கலந்து எடுத்துட்டு வா அப்படின்னு கப்ப பிரியா கிட்ட கொடுத்தாங்க காந்தம்மா. பிரியா அந்த கப்பை எடுத்துட்டு போய் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து காந்தம்மா கிட்ட கொடுத்தா. அத குடிச்சிட்டு காந்தம்மா திருப்பியும் அவகிட்ட, கடவுளே, போய் சர்க்கரையை கலந்து எடுத்துட்டு வானா, ஒரு மூட்டை சர்க்கரை எடுத்து அள்ளி கொட்டிருக்க, எதுக்கு, எனக்கு சுகர் வந்து சாகவா, போய் இன்னும் கொஞ்சம் பால் கலந்து எடுத்துட்டு வா அப்படின்னு காந்தம்மா கடுப்பாகி திருப்பி அவகிட்ட கப்ப கொடுத்தாங்க. அத்த காஃபி நல்லாதான் இருக்கு அத்த, செக் பண்ணிட்டேன், குடிங்க. சொல்றத செய்யறியா, எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், பாலை கலந்து எடுத்துட்டு வா. அத சொன்ன உடனே பிரியாக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இதுல பால் இல்ல, ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து கலந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பிரியா முனகிக்கிட்டே போயிட்டா. அத காந்தம்மா சரியா கேட்காம அவகிட்ட, என்ன முன முனக்குற? அது ஒண்ணும் இல்ல அத்த, ஒரு நிமிஷத்துல காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொன்ன அதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா இன்னும் கொஞ்சம் பாலை ஊத்தி கொண்டு வந்தா. மறுபடியும் காந்தம்மா கொஞ்சமா குடிச்சிட்டு, உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா, இப்படி ஆறி போன காஃபியை யாரு குடிப்பாங்க, போ போய் சூடு பண்ணிட்டு வா போ அப்படின்னு காந்தம்மா திருப்பி அவகிட்ட காஃபி கப்ப கொடுத்தாங்க. பிரியாக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அந்த காஃபியை எடுத்துக்கிட்டு போய்
அடுப்புல நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேணும்ட்டு பண்ணது பத்தியா இது, இன்னைக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சுட சுட காஃபியை எடுத்துட்டு வந்து காலு வழுக்கி கீழே விழுந்த மாதிரி நடிச்சு காந்தம்மா மூஞ்சியிலேயே காஃபியை கொட்டினா பிரியா. கொதிக்க கொதிக்க இருந்த அந்த காஃபி அவ மூஞ்சியில கொட்டின உடனே காந்தம்மா அலற ஆரம்பிச்சா. ஐயோ மண்டே மண்டே, ஐயோ செத்துருவேன் போல இருக்கே. அடியேய் அடியேய் பிரியா, நீ என் மேல இருக்கிற கோவத்துல தானே பண்ண இப்படி. ஐயோ நான் வேணும்ட்டு பண்ணல அத்த, நீங்களே பாத்தீங்கல்ல கால் தவறி வழுக்கிடுச்சு, அதான் சாரி அத்த அப்படின்னு பிரியா சொல்லிட்டு உள்ள போனா. அம்மா அடி, இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு, இன்னைக்கு தேவையான அளவுக்கு நல்லா கடுப்பேத்திட்டேன், இல்லனா என்கிட்டயே உன் வேலைய காமிப்ப அப்படின்னு பிரியா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அங்க காந்தம்மாவோட முகம் பயங்கரமா எரிஞ்சதுனால போய் பச்சை தண்ணியில முகம் கழுவிட்டு வந்து உட்கார்ந்தா. இது கண்டிப்பா வேணும்ட்டுதான் பண்ணிருக்கோம், இன்னைக்கு அவளுக்கு காந்தம்மானா யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு காந்தம்மா நினைச்சுக்கிட்டா. அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் காந்தம்மா பிரியா கிட்ட, அடியே வீட பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு வந்து பாரு, எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஒரு வாட்டி. காலையிலேயே எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். அத கூட உன் மூஞ்சி மாதிரி தான் பண்ணிருக்க, வர வர உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, உனக்கு சாப்பாடு போடுறதே தண்டம். என் பையன் வீட்டுக்கு வந்தோன்னா அவ்வளவுதான், போ வெள்ள போப்போ அப்படி பிரியாவை தேவை இல்லாம திட்டினாங்க. உடனே பிரியா கிச்சனுக்கு போய் புலம்ப ஆரம்பிச்சா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு சேவை செய்யறேன், இது என்னையே எப்படி சொல்லுது பத்தியா, என்னையே தண்ட சோறுன்னு சொல்லுதா. இன்னைக்கு சனிக்கிழமை நான் விரதம், அதையும் சேர்த்து பட்டினி போடுறேன் பாரு அப்படின்னு பிரியா நினைச்சா. அன்னைக்கு பிரியா விரதம் இருந்ததுனால சாப்பாடு குழம்பு பொரியல்னு எல்லாத்துலயும் உப்பு அள்ளி போட்டா. ருசி பாக்கலான்னு கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து வாயில வச்சு பார்த்தா. சாப்பிட்ட உடனே வாந்தி வர மாதிரி இருந்துச்சு பிரியாக்கு. ஐயோ கடவுளே, இதை யாரு சாப்பிட்டாலும் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் டேபிள் மேல வச்சாவ. அங்க சாப்பிட உட்கார வந்த காந்தம்மா, நீ கூட உட்காந்து சாப்பிட, இன்னைக்கு சனிக்கிழமைல அத்த நான் விரதம், நீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு பிரியா சொன்னா. பயங்கர பசியில இருந்த காந்தம்மா சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு வாய் வாயில வச்ச உடனே அத வாயில கூட வைக்க முடியாம காந்தம்மா அப்படியே வெளியில துப்பிட்டா. அம்மா தாயே, என்னடி போட்ட இதுல, வாயில வச்சாலே செத்துருவன் போல இருக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியல அத்த, டெய்லி சமைக்கிற மாதிரிதான் சமைச்சேன் அப்படின்னு பிரியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துகிட்டா. அதுக்கு காந்தம்மா ஒன்னும் பண்ண முடியாம அவளும் விரதம் இருந்தா. இது நம்ம பட்னி கிடக்கணும்னே வேணுட்டு பண்ணிருக்கோம், இன்னைக்கு மட்டும் ஏதானும் பண்ணி இத பழி வாங்கல, என் பேரு காந்தம்மாவே கிடையாது. இது கொஞ்ச நேரத்துல உள்ள போயிடும், அவ ரூமுக்கு வெளியில எண்ணெய ஊத்துனா நல்ல காலு வழுக்கி கீழே விழும், அப்பவான புத்தி வரட்டும் அப்படின்னு காந்தம்மா நினைச்சா. பிரியா உள்ள போற நேரமா பார்த்து தரையெல்லாம் எண்ணெய ஊத்தி வச்சா காந்தம்மா. பிரியா எப்போ வெளியில வருவா, எண்ணெயில எப்போ கால் வைப்பா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க காந்தம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு வாசல்ல ஒருத்தர் பைக்ல வந்தாரு. மேடம், வீட்ல யாரானு இருக்கீங்களா, சென்னையில இருந்து உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு வெளியில இருந்து சத்தமா கூப்பிட்டாரு. அதை கேட்ட காந்தம்மாவும் பிரியாவும் அவங்களுக்கு தான் பார்சல் வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கடகடன்னு வெளியில வந்தாங்க. காந்தம்மா எண்ணெய ஊத்தி வச்சதை கூட மறந்து போயிட்டு எண்ணெயில கால வச்சு சர்ன்னு விழுந்தாங்க. வேகமா ஓடி வந்ததுனால பிரியாவும் வழுக்கி விழுந்தா. அத பார்த்த அந்த ஆளுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்தது. தம்பி, அது என் பையன் எனக்காக அமைச்சது, என்கிட்ட கொடு. இல்ல இல்ல, அது என் கணவரு எனக்காக கிஃப்ட் அமைச்சது, என்கிட்டயே கொடு. அந்த பார்சல் எனக்கு தான்னு ரெண்டு பேரும் சண்டைய போட்டுட்டு இருந்தாங்க. அத பார்த்த அந்த ஆளு உடனே, இது வம்பா இருக்கு, நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க, நான் இங்கேயே வச்சுட்டு போறேன் அப்படின்னு அந்த பார்சலை அங்கேயே வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு.